அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு வியாபாரங்கள் சார்ந்த செய்தியில பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற குப்பிச்சி பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க எதுக்காக வந்தோம்னா, இங்க முழுக்க முழுக்க இலவம் பஞ்சு மெத்தைகள் தலகாணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மெத்தைகள் தலகாணிகள் உண்மையானதா போலியானதா, எது உண்மை எது போலி அப்படின்னு இந்த நிறுவனத்திற்கு போய் நம்ம கேட்க இருக்கோம். அந்த வகையில் நம்ம எங்க வந்தோம் பாத்தீங்கன்னா, ஸ்ரீராம் பெட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு வந்துருக்கோம். அந்த வகையில இந்த நிறுவனத்துல இருக்கிற அண்ணா இருக்காரு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேர் என்னண்ணே? அண்ணா என் பேர் வந்து அர்த்தனாரிங்க. ஓகேண்ணே. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் பெட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஓகே. நம்மளோட கம்பெனி நேம். ஓகே. நான் இங்க கரெக்டா வந்துட்டேன். நம்மளோட நேயர்கள் வரணும்னா எப்படி வரணும் கரெக்டா? அண்ணா ஈரோடு மாவட்டத்துல வந்துங்க பவானி. பவானில இருந்து மேட்டூர் ரோட்ல 10வது கிலோமீட்டர்ல குப்பிச்சி பாளையம் பஸ் ஸ்டாப்ங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து 30 அடி தூரத்துல டிஸ்டன்ஸ்ல நடந்தீங்கன்னா ரைட் சைடு நம்மளோட குடோன் இருக்குதுங்க. ஓகேண்ணா. சரி, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குண்ணே, ஒரு இலவம் பஞ்சு மெத்தைகள் வாங்கணும் அப்படின்னா எது சரியானது இல்லைன்னா எது டூப்ளிகேட்டானது இல்லை எது செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு தெரியறதே கிடையாது. இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கறது அருமையான கேள்வி தாங்க. இலவம் பஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டி பஞ்சு இருக்குதுங்கண்ணா. அதே மாதிரி கொடுக்குற துணியிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா குவாலிட்டி இருக்குதுங்க. எப்படி சொல்கிறேன், அந்த எம்எம் ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க, அது அளவு கம்மி இருக்குதுங்க, எச்சு இருக்குதுங்க. நீங்கள் ஒரிஜினலான பொருள் வேணும், தெளிவான பொருள் வேணும்னா கொஞ்சம் பணம் ஒரு 500 ரூபா ஒரு 700 ரூபா எச்சு தான் வரும். ஓகே. நல்ல பொருள் வேணும்னா ஆஃபரை எதிர்பார்க்காம பொருள் வாங்கினீங்கன்னா தெளிவான பொருள் கொடுக்கலாங்க. இல்லை எனக்கு ஆஃபர் வேணுங்க, தலகாணி கொடுங்க, எஸ்டானு பெட்டு விரிப்பு கொடுங்க, கவர் கொடுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளோட குவாலிட்டி மாறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஓகே. நம்ம கொடுக்குறது என்னன்னா உங்களுக்கு நேரில் என்ன காமிச்சிடுறேன். ஓகே. வாங்க. நான் இலவம் பஞ்சு நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இதுதாங்க, அதாவது பஞ்சுக்காய் மரத்தில் அடிச்சு கொண்டு வரோம் இல்லைங்களா, முதல் அத்தியாயமே சொல்லப்போனால் இதுதாங்க. இதுதான் பஞ்சு, இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சானே? இதுதான் இலவம் பஞ்சு காய்ங்க. பாக்குறதுக்கு வாழைப்பழம் மாதிரியே இருக்கு, காஞ்சி போனது மாதிரி. இது என்னன்னா, இதை நம்ம ஆள் வச்சு தான் எடுத்தாகணும். இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா மேடன் தான், ஹேண்டில் தான் எடுத்தாகணும், நீங்கள் வேறு வழியே இல்லைங்க. சரி, அவ்வளோ அழகாக எல்லாமே மேன் ஒர்க்கு தாங்க. இதில் வந்து மிஷினரியில் இதுவும் கிடையாது. மிஷினரின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பஞ்சு மில்லில் பார்ப்போம் இல்லைங்களா, அது ஒரு இடம் தான் மிஷினரி. மற்றபடி துணி தைக்கிறதும் சரிங்க, காயை அடிக்கிறதும் சரி, காயை உடைக்கிறதும் சரி, ப்ளஸ் நம்ம மெத்தை போடுறதும் சரி, எல்லாமே மேன் ஒர்க்கு தாங்க. இதில் 100க்கு 80% வந்துங்க ஆள் வச்சு தான் செஞ்சாகணுங்க. ஓகே. அந்த பஞ்சை க்ளீன் பண்ணுறதுக்கு பல முன்னா ஆரம்ப காலத்தில் அதுவுமே வந்து கையில் தான் திருப்பிட்டு இருந்தாங்க. இப்போ மிஷின் வரங்காட்டி அது ஒரு ப்ராசஸிங் மட்டும் தான் ஆகுதுங்க. இதுதானே சுத்தமான இலவம் பஞ்சுங்க. ஆனால் ஆள் உடைக்கிறாங்க இல்லைங்களா, உடச்சதில் இதில் தான் ஸ்டோரேஜ் பண்ணுறதுங்க. இதுதான் ரெண்டாவது வந்து மிஷினுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு போயணும். நம்மளது என்னன்னாங்க, நம்மளது ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கறது எல்லாமே காய் பஞ்சு தாங்க. காய் பஞ்சுக்கும் வெதை பஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம மரத்திலேயே காயை வந்து சுத்தமாக காயை விட்டுருவோங்க. ஓகேண்ணே. இது மரத்திலேயே காயறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஈரப்பதமே கொஞ்சம் கூட இருக்காது. இதே வியாபாரமாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காய் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் தன்மை இருக்கிறப்பையே வந்து உடச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுனா பஞ்சோட அந்த டெம்பர் குறையும். ஓகே. இப்போ நாங்கள் ஒரு 15-16 கிலோ போடுற பஞ்சுங்க, அவங்க போடுறதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம்னா அந்த டெம்பர் டைட்னஸ் குறையும். அது உங்களுக்கு எப்படி நடத்துது காட்டுறேன் பாருங்க. எங்களுக்கு மெயின் இந்த காய் பஞ்சா கொடுக்கறதுனாலதான் எங்களோட குவாலிட்டி வந்து A1 சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த இலவம் பஞ்செல்லாம் எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க, இது இலவம் பஞ்சு தானா இல்லையா அப்படிங்கிற நம்ம எப்படி நான் நம்புறது? ஆனா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த காய் உடைக்கிறத பாத்தீங்க. ஆமா. அந்த காய் உடைச்ச பஞ்செல்லாம் கொண்டு வந்து நம்ம பேரல் இருக்கு இல்லைங்களா, மிஷின் இப்படி ஓடத பாத்துருப்பீங்க. ஆமா. இதுலதான் ப்ராசஸிங் பண்ணுங்க. இந்த பேரல் மூலமா நம்ம கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா உள்ள விட்டு அடிச்சோம் இல்லைங்களா. ஆமா. அது வந்து இங்கதான் நம்ம மூட்டை வந்து பேக்கிங் பண்றதுங்க. இதுதான் சுத்தமான இலவம் பஞ்சு. இவ்வளவு நைஸா இருக்கானே. ஆனா ஒரு மேக கூட்டத்துல இருக்கிற மாதிரில இருக்கு. இலவம் பஞ்சுங்கிறது இதுதாங்க. நீங்க ஃபுல்லா அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். உள்ள போனீங்கன்னா நீ பாட்டு நெடுக்கு போயிட்டு இருக்கலாம். மேக கூட்டமே தான் சொல்ல போனோம். இந்த அளவுக்கு நைஸா வராது. ஆனா இலவம் பஞ்சு அதாவது மெத்திக்குன்னு பாத்தீங்கன்னா பருத்தி யூஸ் பண்றாங்க. சரி, பருத்தியோட கான்செப்ட் என்னன்னா அது உங்களுக்கு அமர்ந்துச்சுன்னா ரிலீஃப் ஆகாது. இது அப்படி இல்லைங்க, இருக்க இருக்க உங்களுக்கு சாப்பிட்டாக மாறிட்டு தான் போவங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கண்ணா. இதுல வந்து சேம் குவாலிட்டி ஒன்று இருக்குது. அது எப்படி? வாங்க காட்டுறவாங்க, அதையும் காட்டுறவாங்க. இந்த பஞ்சு பேரல் அடிச்சு பியூர் பஞ்சு பார்த்தீங்க, இதில் இதோட கழிவு இங்கே வருங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பஞ்சோட கழிவுண்ணா. இலவம் பஞ்சோட கழிவு விதையும் தண்டுமாக வருங்க. இதை என்ன பண்ணோம்னா சல்லடையில் போட்டு சளிச்சு எடுக்கிறப்ப விதையை தனியாகவும் இந்த பஞ்சு தனியாகவும் பிரித்து எடுப்போம். இதையும் மறுக்க ரீசைக்கிள் பண்ணலாம். இது ப்ராசஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இது வந்துங்க சேம் குவாலிட்டி பஞ்சுங்க. இதோட ப்ராசஸ் பண்றப்ப நம்மளுக்கு இந்த பஞ்சு கிடைக்கும். ஓகே. ஆனா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, நான் காட்டுறேன். இது செகண்ட் குவாலிட்டிங்களா? இதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலவம் பஞ்சு ரா மெட்டீரியல். இது கிளீன் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருள். இதுலயே வந்து இந்த கழிவு வருது சொன்ன இல்லைங்களா, இந்த கழிவுல வருதுங்க இந்த பஞ்சு. ரெண்டுமே பஞ்சு மாதிரி தான் தெரியும், உங்களுக்கு பக்கத்துல வைக்கிறப்ப வித்தியாசங்கள் தெரியும் பாருங்க.
ஆமா தெரியுதுங்களா, இது ரொம்ப நைஸா சாஃப்டா இருக்குனே. இது லைட்டா கொஞ்சம் ரஃபா இருக்கு. என்னன்னா நீங்க ஆஃபர் வேணும், எனக்கு தலகாணி கவர் வேணும்னு ஆஃபருக்கு எதிர்பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே அவ்வளவுதாங்க. இன்னொன்னு, நம்ம பெட்ல நம்ம வந்து ஃபுல் பெட்டை வந்து ஃபுல் என்ன டைட் கொடுத்தாலுங்க இட பெருசா வித்தியாசம் வராது. இது சுத்தமான பஞ்சில் போட்டோம்னா, இந்த பஞ்சில் ஒரு 30 கிலோ மெத்தா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, குயின் சைஸ் அதாவது கிங் சைஸ் ஒரு 30 கிலோ நம்ம போடுவோம். அதே இந்த பஞ்சில் போட்டீங்கன்னா 40 கிலோ பிடிக்கும் நான் கொடுக்குற டைட்டுக்கு. நார்மல் டைட்டில் போட்டு 30 கிலோ பியூர் பேக் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஆஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இதுதான் வித்தியாசங்க. இந்த இலவம் பஞ்சுக்கு வர்றது பொருள் இது ஒரிஜினலுங்க. இந்த கழிவில் வர்றது இந்த பஞ்சு. ஓகே, நீங்க இலவம் பஞ்சுன்னு யூடியூப்ல எந்த நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல எதுல அடிச்சாலும் சரிங்க, வருங்க ஒரு 30-50 விளம்பரம் வருங்க. எந்த விளம்பரத்துலயும் இந்த பஞ்சை காட்டியிருக்க மாட்டாங்க. இது வந்து சேன் குவாலிட்டிங்க. ஏன்னா இப்படி பஞ்சு இருக்கிறதே யாருமே சொல்லவும் மாட்டாங்க. பஞ்சுல 2 ரகம் இருக்குன்னு சொல்ற ஒரே விளம்பரம் எங்களுக்கு மட்டும்தான். இதுதான் டிஃப்ரெண்ட்டுங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தது நம்ம ஸ்டிச்சிங் ஏரியாவுக்கு போய்க்கலாம்ண்ணா. நம்ம நிற்கிற இடம் எந்த இடம்ண்ணே? ஆனா இது டெய்லர் ஷாப்புங்க. நீங்க கொடுக்குற அளவு என்ன கலர் துணி கேட்குறீங்களோ அதுக்கு தோன்றீங்க. இதை ஸ்டிச்சிங் பண்ற ஏரியா. இதுதான் கரூர் கிளாத்துங்க. இது எல்லாமே சரி, நம்ம கொடுக்குறது மட்டும்தான் தருங்க, வேற எந்த குவாலிட்டியும் கொடுக்க மாட்டோம். சரிண்ணா, இப்போ பஞ்சு வந்து எது ஒரிஜினல் எது செகண்ட் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், இந்த துணிலையும் அது மாதிரி இருக்கா? இருக்குண்ணா, கண்டிப்பா இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது வித்தியாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த கலர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம கொடுக்குற கரூர் கிளாத்துங்க. இது துணி மொத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மார்க்கெட்ல இருக்குதுங்க. இது கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, சேம் கிளாத் தான். இது நான் வந்து கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. துணியோட தன்மையை பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசம் தெரியுதுங்களா? ரொம்ப நைஸா இருக்கு, இது ரஃபா இருக்கு. இருந்தாலும் இப்போ நீங்க வீடியோல தானே காமிக்கிறீங்க, எனக்கு எப்படி நான் நம்புறதுன்னு கூட ஒரு சிலர் கஸ்டமர் கேட்கலாம். இதுக்கும் வழி வச்சிருக்கேங்க. இது துணி அளக்குற மிஷினுங்க. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா எம்எம் அளக்குற மிஷினுங்க. மேக்ஸிமம் யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, இல்லைங்க இது நம்ம கொடுக்குற கரூர் கிளாத்துங்க. இதோட அளவு எவ்வளோ வருது? 0.52 வருதுண்ணே. 0.51. ஓகே ஓகேங்களா, ஓகே. சேம் கலர் இது மேக்ஸிமம். நீங்க ஏதாவது நான் ஃபர்ஸ்ட் வருவது எவ்வளோ வருது? 0.37. இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. கண்டிப்பாங்க. நீங்க ஆஃபர் வேணும், எனக்கு கவர் கொடுங்க, தலகாணி கொடுங்கன்னா இதுவும் வேலை நடக்கும். ஒன்று பஞ்சு வித்தியாசம் சொன்னோம், 2 துணி வித்தியாசம் சொன்னோம், 3வது பார்த்தீங்கன்னா அந்த டைட் மெத்த சொல்கிறோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு நம்ம 3வது காமிக்கிறேன். இதுதான் மார்க்கெட்டில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சேம் கலர் ஒன்று தாங்க. இன்னொன்று இதில் இன்னொன்று என்ன சொல்ல போகிறதுனா, இந்த கரூர் கிளாத்தில் மொத்தமாகவே ஒரு 20 கலர் தான் இருக்குங்க. அது இன்னைத்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கலர் தீர்ந்துருச்சுங்க. 15-16 கலர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் அடுத்தவங்களை கேட்டால் 50 கலர் தரம்பாங்க. அந்த 50 கலர் என்னென்னா இது மட்டும்தான். நாங்கள் இது வந்து பண்ணுறதே கிடையாது, சேம்பிளுக்காக வச்சுருக்குது, அவ்வளோதான். கஸ்டமருக்கு நீங்கள் வேணால் மெத்த ஓடுறப்ப உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுனாலும் உங்கள் மெத்த ஓடுறப்ப உங்களுக்கு நடந்து காமிச்சிட்றேன். டவுட்னு கேட்டிங்கன்னா உங்கள் மெத்த வேலை செய்கிறப்ப நம்ம லோகோ ஓட தான் வருங்க. மெத்த செய்கிறப்ப அந்த மெத்தைக்கு உண்டான துணி எதுவும் அதுக்கு உண்டானது கலந்து காமிச்சிடலாங்க. மற்றபடி நம்ம கொடுக்குறது எல்லாமே இந்த கலர் மட்டும்தாங்க. இதில் வர 15 கலர் மட்டும்தான். சேம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, துணி பார்த்தா கண்டுக்கலாங்க. இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு, அது கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம கொடுக்குற கலர் தான் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா அந்த தைக்கிற காடாக இருக்கு இல்லைங்களா, அதில் கூட வித்தியாசம் பண்ணுவாங்க. இது நம்ம கொடுக்குற காடாக இதுதானா, உள்ளே வச்சு தைக்கிற காடாக வந்து இதுதான். இதோட அளவே நீங்கள் என்னென்னு பார்த்துக்குங்க. ஜீரோங்களா, ஜீரோங்களா, இந்த அளவு தான் வந்து அவங்க கொடுக்குற துணியே வரும். நான் கொடுக்குற காடாவோட அளவு எவ்வளோ இருக்குங்க? 0.40. அந்த துணி எவ்வளோ இருந்துச்சு? 0.48-50 அப்படி இருந்துச்சு. அது இல்லைங்க, இது சேன் குவாலிட்டி. 0.38 தான் இருந்துச்சு. இது நான் உள்ளே கொடுக்குற காடா துணி, நான் காடாவே இதுதான் கொடுக்குறேங்க. ஆனால் மற்றவங்க கொடுக்குற மெத்த துணியே அதுதான், இதை விட லோ குவாலிட்டி தான். இதுதான் நீங்கள் ஆஃபர்னு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துருக்குறது எந்த இடம்? ஆனால் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜுங்க. ஓகே, இது மெத்த வேலை செய்கிற இடங்க. நீங்கள் கொடுக்குற அளவு வேலை இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த லேயர் நான் சொன்ன இல்லைங்களா? ஆமாம், இதுதான். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம், டெய்லர் ஷாப்பில் வந்து நான் துணி அளந்து காமிச்சோம் இல்லையா, நீங்க 2வது குவாலிட்டி போய் துணி போடக்கூடாதான்னு கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைக்கு வரலாம். அதையும் காமிச்சிடுறேங்க. இப்ப இந்த மெத்த பாத்தீங்கன்னா திருப்பூர் போயிட்டு இருக்குதுங்க. ஓகே, ஜீரோ. ஓகேங்களா? ஆமா. ஆனா ஜீரோ ஓகேங்களா? ஆமா. இது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க துணினா எவ்வளவு இருக்கு? 55. இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண அது மாறுங்க. ஓகேண்ணா, இது உள்ள கொடுக்குற காடாங்க. ஓகேண்ணா, எவ்வளவு இருக்கு? இதுவே 40க்கு மேலே தானே இருக்கு. இதுதாங்க,
உங்களுக்கு அவுட்டா இருந்தாலும் கஸ்டமர் வேலை சேர்ப்ப கேட்டா அந்த மாதிரி நடந்து கூட காமிச்சிருவோம். ஏன்னா ஒரு சில கஸ்டமர் கேட்கலாம், நீங்க எடிட்டிங் டிவி வீடியோ தானே காமிக்கிறீங்க, இங்க கொடுக்குற கூட துணி மாத்தி பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா, அதுக்காக தான் துணி அளந்து காமிச்சாச்சுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட டவுட்ல கேட்பாங்க. இந்தாங்க இந்த பஞ்சு சுத்தமான இலவம் பஞ்சு, இதுதான் உங்க கண் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோமே அதே குவாலிட்டி. எங்க ஸ்ரீராம் பெட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்னு ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு நேம் இருக்கு, நீங்க சென் குவாலிட்டி கேட்டாலும் கண்டிப்பா செஞ்சு கொடுக்க மாட்டோம். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு போடுற யூஸ் பண்ணுற ரோலிங் பெட்டு கேட்டால் கூட அந்த கரூர் கிளாத்தோட நீங்கள் வேறு கிளாத்தே மாற்ற மாட்டேங்கண்ணா. நிறையா கம்பெனிலாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரிய இலவம் பஞ்சு மெத்தைக்கு இதுதான் வந்துங்க பெஸ்ட் குவாலிட்டி துணி. இன்னொன்று, அந்த டைட்னஸ் சொல்லுவாங்க, பஞ்சு சேர்த்தி போடுறோம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த துணி இருக்கு இல்லைங்களா, ஆமாம், இந்த துணி இப்படி கிள்ளுனீங்கன்னா கைக்கு துணி வரக்கூடாது. சேம்பிள் நீங்களே கூட கிள்ளி பார்த்துக்குங்க. இல்லை முடியலைங்க. நீங்கள் இதே இப்போ இது வந்து ஒரு பேச்சுக்கு எதுவும் தைக்கலைங்க. ஆமாம், இன்னும் டைட் பண்ணல. இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா துணி கைக்கு வருதுங்களா, இது என்னென்னா அந்த இடத்துல லூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், இதை பஞ்சை ஃபில் பண்ணி தைக்கிறப்ப நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கோங்க, பஞ்சு துணி கைக்கு வராது. அப்போ ஃபுல் நீங்கள் என்ன டைட்டு மெத்தை போட்டாலும் லூஸ் மெத்தை போட்டாலும் அழுத்துனீங்கன்னா இலக்கும் கொடுக்கும், அழுத்துனீங்கன்னா இலக்கும் கொடுக்கும். ஆனால் இது டைட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி எனக்கு தெரியுது தான், இதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்தளவுக்கு தெளிவாக இன்றைக்கி பொருள் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இதுதான் நம்மளோட குவாலிட்டிங்கண்ணா. நம்மளுடைய கம்பெனியில் எல்லாத்தையும் பார்த்தோம், ஓரளவுக்கு சூப்பராகவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ என்னென்ன சைஸ் பண்ணுறீங்க, அதோடைய ரேட் எவ்வளோண்ணே? ஆனால் நம்மளது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு மெத்தைக்கு ஒரு 200 ஒரு 500 வரைக்கும் அதிகம் இருக்கும். என்ன காரணம், அவங்களுக்கு எங்களுக்கு பஞ்சு வந்துங்க மெத்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் சேர்த்து போடுவோம். சிங்கிள் காட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துங்க 12 கிலோ பஞ்சு போடுறாங்க, 6 இன்ச் உயரம் வச்சு வந்து 12 கிலோ பஞ்சு போடுறப்போ ஒரு தலைகாணியும் சேர்த்து கொடுத்துருவோங்க, 6,300 வருங்க, சாரி 5,800 வருங்க. இப்போ வந்து இந்த ஆடி மாதம்னால ஒரு 200 குறைச்சி 5,600 கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் காட்டோட ரேட்டுங்க. அதேமாதிரி டபுள் காட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 கிலோ பஞ்சு போடுவோங்க, 44 இன்ச் ஆகலாம், 75 இன்ச் நீளத்தில் வந்துங்க 16 கிலோ பஞ்சு பெட்டு ப்ளஸ் 2 தலைகாணி, அது பார்த்தீங்கன்னா 7,500 கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆடி மாதம்னால ஒரு 200 குறைச்சிட்டுங்க, 7,300 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே சூப்பர் காட்டு வருங்க, அதோட ஒரு 4 இன்ச் அதிகம், அது வந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோ பஞ்சு, 17 கிலோ பஞ்சு ப்ளஸ் 2 தலைகாணியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 7,800 கொடுத்துச்சு, இப்போ ஒரு 200 குறைச்சி 7,600 கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா. இது மூணுமே பார்த்தீங்கன்னா உயரம் 6 இன்ச் உயரம் வருங்க, போதும் நம்ம கொடுக்குற டேட்டுக்கு 6 இன்ச் போதுங்க. இதுக்கு மேலே கிங் சைஸோ குயின் சைஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 இன்ச் உயரம் கொடுப்போம். மார்க்கெட்டில் 6 இன்ச்சுக்கு மேலே கொடுக்குறது இல்லைங்க, தேவைன்னா 7-8 கொடுப்பாங்க, நாங்கள் 7 இன்ச் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டுருக்கோங்க. கிங் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோ பஞ்சு போடுங்கண்ணா, 13,500 வருங்க, பெட்டு பெட்டோட 3 தலைகாணி வந்துடும். அதே மாதிரி குயின் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 கிலோ பஞ்சு வருங்க, 7 இன்ச் உயரம் கொடுத்து 24 கிலோ பஞ்சு பெட்டு பெட்டோட 2 தலைகாணி, 10,300 வருங்க. இது நம்மளோட ரேட்டுங்க. ஓகேண்ணா. ஒரு பஞ்சு விளக்கிறது கொஞ்சம் ஏற்றா இறக்குங்கிறப்போ ஒரு 100-200 மனப்பணம் வருங்க, அது எதுவும் அனுசரித்து கூட கொடுத்துருவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே டெலிவரி இன்க்ளூடிங் சேர்த்தி தான், டெலிவரி எல்லாமே ஹோம் டெலிவரி, 99% ஹோம் டெலிவரி கொடுத்துருவோம். அந்த 1%னா நீங்கள் கிராமத்தை சார்ந்து ஏதாவது கொஞ்சம் ரொம்ப அவுட்டில் இருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணுவோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பி 99% வந்து கொரியரில் தான் அனுப்பிச்சிருக்குங்க, பார்சல் அனுப்புறதில்ல. ஓகே. என்ன காரணம், பார்சல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால வந்து கொரியர் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து கஸ்டமர் நேரில் வந்து எங்களுக்கு கண்ணு முன்னாடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க, தாராளமாக பண்ணலாங்கண்ணா. எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற அன்றைக்கி வந்துங்க என்னைக்கு பெட்டு வேணுமோ அன்றைக்கி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 3 நாள் இருக்குன்னா துணி தச்சு ரெடி பண்ணி வச்சுருவோம், நீங்கள் வந்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வேலை செஞ்சு கொடுத்துர்லாங்க. நம்ம கொடுக்குற பஞ்சும் சரிங்க துணியும் சரி எல்லாமே குவாலிட்டி வந்து நம்பர் 1 தான், சென் குவாலிட்டி நாங்கள் போய்க்கிறதே கிடையாதுங்க அப்படிங்கிறப்ப தாராளமாக பண்ணி கொடுக்குறாங்கண்ணா. அதே மாதிரி எங்களுடைய வீட்லயே வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா கூப்பிட. ஆனால் அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, எங்க ஏரியாவில இருந்துங்க மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர் அதுக்குள்ள இருந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து நேரில் செஞ்சு கொடுப்போம். ஓகே. மற்றபடி அதுக்கு மேலேங்கிறப்ப எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் தூரம் அதிகரிக்கிறப்ப வந்து உங்களுக்கு செட் ஆகுறது இல்லைங்க, அதிகபட்சம் 100 கிலோமீட்டருங்கிறப்ப தாராளமாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இங்க செய்யறதுக்கு அங்கே வரத்துக்கும் ஒரு மெத்தைக்கு ஒரு 200-500 உங்களுக்கு டிஃபரெண்ட் வரும். ஏன்னா எங்களோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்க்காக இது மட்டும்தான், வண்டிக்கு பெட்ரோல் டீசலுக்காக வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இருந்தாலும் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு அப்படின்னா, இலவம் பஞ்சு வந்து தண்ணியில் நினையாதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா? ஆனால் கம்பல்சரி ஊரில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்கிறதுனாங்க, 10 பொய் வந்து உண்மையாக மாறுதுங்க, ஒரு உண்மையை சொன்னால் பொய்யா மாறுது. உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிக்காமலாம் ஒன்றும் இல்லைங்க, தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்க பஞ்சு தாங்க எடுத்துட்டு இல்லைங்களா? ஆமாம். இந்த பஞ்சை என்ன ஆகுனா தண்ணியில் நீங்களே நிலைங்க, நிலச்சி விடுங்க, வந்துடுதுங்களா? விடுங்க விடுங்க, நிலச்சிடுங்க, நினைச்சிங்கன்னா பஞ்சு ஒட்டிலையும்பாங்க. ஆமாம். ஆனால் இதே பஞ்சு கொஞ்சம் உள்ளே விட்டு எடுத்துதா, இது 3வது கட்டா பழுத்திருக்குங்க, இப்போ 4வது கட்டா போதுங்களா?
வந்துருச்சுங்களா? இதுதாங்கண்ணா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரிப்பு நிலைப்பாங்க, வெளியே காட்டுவாங்க. பஞ்சு நிலைஞ்சிருச்சுங்களா? இந்த இன்னொருக்கா கூட காமிச்சிடலாம், ஒன்றும் இல்லைங்க. இந்த பஞ்சை கொண்டு வரீங்க, நிலச்சி விட்டுருவாங்க. இது எப்படின்னா, தீக்குள்ள விரல வச்சோன்னு எடுத்தால் சுடாதுங்க. அதை வச்சுக்கிட்டு இருந்தால் அதே கான்செப்ட் தான். குழந்தைங்க ஒரு பெட்டில் யூரின் போது ஒரு தண்ணி ஊற்றுதுன்னா பட்ட உடனே துடைச்சா தெரிவிக்காதுங்க. அதே ஊறிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இப்படி தான் ஆகுங்க. விட்டிங்கன்னா அப்படி அப்படியே. இது ரெண்டாவது கேட்டாப்பா, இப்போ மூணுங்க. இதை கூட கேட்டாங்க ஒரு சிலர், நீங்கள் நசுக்கு தானே பிடிக்கிறீங்க, நசுக்குனா தானே தண்ணியர்னு கூட கேட்டாங்க. இப்போ நீங்கள் பெட்டில் வந்து படுக்கிறீங்கன்னா அமருங்க. இலவம் பஞ்சு விட்டிங்கன்னா உப்பு அமர்றது என்னன்னா, உள்ள போட்டு தான் அமருங்க. விட்டிங்கன்னா தண்ணி எடுதுங்களா? குழந்தைங்களாம் யூரின் போவாங்க. கண்டிப்பாக இலவம் பஞ்சு தண்ணியே உரியும். அப்படி தண்ணி உரியாதுன்னு யார் சொன்னாலும் சரிங்க, எங்ககிட்ட வந்து நேரில் நிரூபிக்க சொல்லுங்க. இல்லை அவங்க வந்து இலவம் பஞ்சு தண்ணியை உரியாது உரியாதுன்னு சொல்லி நான் இன்னொரு ஆஃபர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறேங்க. இலவம் பஞ்சு தண்ணி உரியல வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க இடத்துக்கு வர சொல்லலாம் நான் போகிறேன். இல்லை எங்கள் இடத்துக்கு வந்தாலும் சரிங்க, இலவம் பஞ்சு தண்ணியில் நினச்சி நிலையாது நிரூபிச்சு காமிக்க சொல்லுங்க, 1 லட்ச ரூபா பரிசு தரேன். என்னன்னா சொல்லுங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. கண்டிப்பா நிலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நினைத்தான் செய்யும். ஆனா குடுக்கறத சுத்தமான ஆர்கானிக் இலவம் பஞ்சுங்க இது. ஆமா, சில்காட்டன் ஒரிஜினல்ங்க. ஆனா குடுக்கற துணி பியூர் காட்டன், தண்ணி எப்படி உரியாம போகும்? கண்டிப்பானே, இதுதாங்க எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். நீங்க கேளுங்க, நீங்க வந்து தண்ணி இறங்காதுங்கிறாங்க இல்லைங்களா, அந்த கஸ்டமர் என்ன கேக்குறீங்கன்னா, பெட்டை எடுத்துக்கிறேங்க, வீட்ட
ரொம்ப நாளாவே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்ப இலவம் மஞ்சள் தண்ணியில நிலையன்னு சொல்ற ஒரே வீடியோ எங்களுக்கு தாங்க. இலவம் மஞ்சள் ரெண்டு குவாலிட்டி இருக்குன்னு காமிக்கிற ஒரே வீடியோ எங்களுக்கு தான். துணியோட சேம்பிள் அளந்த காமிச்ச வீடியோவும் நாங்க மட்டும்தாங்க. கண்டிப்பா கொடுக்குற கஸ்டமருக்கு கொடுக்குற பொருள் வந்து குவாலிட்டியா கொடுக்குறது எங்களோட எண்ணம். என்ன நீங்க அதுக்கு என்ன அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு 10-500 ரூபா வித்தியாசம் வருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த 500 எதுக்காகனா, நம்ம மெத்தைக்கு பாத்தீங்கன்னா அவங்க 12 கிலோ 13 கிலோ போற மெத்தைக்கு நான் 16 கிலோ பஞ்சு போடுறேங்க. அந்த பஞ்சுக்கு தான் நீங்க சேர்த்து கொடுக்க போறீங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஃபுல் டைட் குவாலிட்டியா தான் கொடுத்துட்டு இருக்கேங்க. குழந்தைங்களோட யூரின் இரம் படாம பாங்கா வச்சிருந்தீங்கன்னா குறைஞ்சபட்ச 10 வருஷம் நான் வாரண்டியை கொடுக்குறேன். இன்னொன்னுங்க, நம்ம கொடுக்குற துணியில கம்பல்சரி லோகோவோட தான் கொடுப்பேங்க. எங்களோட லோகோ, எங்களோட கம்பெனி நேமுங்க, என் அட்ரஸ், என் போன் நம்பரு தெளிவா இருக்குங்க. நீங்க இந்த மெத்த 10-15 வருஷம் கழிச்சு என்னைக்கு தூக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அது கீழே போகும். நீங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். வெட்டு கம்ப்ளைண்ட்னு சொன்னீங்கன்னா அது முழு பொறுப்பு நாங்க ஏத்துக்கிறோம். லோகோ வச்சு மேக்ஸிமம் 100-90% நேரம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்கன்னா அதோட ப்ராடக்ட் வந்து தெளிவா இருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நிறைய பேர் பெட்டு மட்டும் தான் செய்வாங்க, இவங்க தலானிஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க தலானிலாம் செஞ்சு கொடுப்பீங்களா? ஆனா கண்டிப்பா கொடுக்கலாங்கண்ணா. மினிமம் 2 தலகாணி ஆர்டருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். தலகாணிக்கு மட்டும் என்னன்னா ஒரு 30 ரூபாய்க்கு, ஒரு தலகாணிக்கு 30 ரூபா சேர்ந்து வரும். ஏன்னா தலகாணிக்கு நம்ம எந்த மார்ஜின் வச்சு கொடுக்கறது இல்லைங்க. துணி பஞ்சு ஆள் கூலி அவ்வளவு மட்டும்தாங்க, உண்டான ரேட்டை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பெட்டா எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். ஆனா தலகாணி எடுக்கிறப்பங்க ஒரு பீஸுக்கு ஒரு 30 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜஸ் வருங்க. இன்னொன்னுங்க, எங்க தலகாணி பாத்தீங்கன்னா ஒரு தலகாணி 350 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல 250, 300, 350 கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நாங்க கொடுக்கறது ஒரு தலகாணிக்கு 800 கிராம் பஞ்சு, துணிக்கு 60 கிலோ துணி தான் போடுறேங்க. குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கு. 350 ரூபா பிளஸ் ஒரு டெலிவரி சார்ஜ் ஒரு 30 ரூபா, 350 ரூபா வருங்க. தாராளமா 2 பீஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேண்ணே, சூப்பர். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளா இந்த சந்தேகம் வந்து இப்ப தீர்ந்துருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கான்டெக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே நம்மளுடைய வீடியோல இருக்கு. ஒரு ஃபோன் போட்டால் போதும், இந்த பெட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஒருவேளை நீங்கள் நேரில் வரணும்னா நீங்கள் நேரிலே வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். இப்போ தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.